கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் விதிமுறைகளை மீறி கேரள படகுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக கூறி மீன் வியாபாரம் செய்யாமல் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சஜய்குமார் வழங்க நிகழ்கிறார். அவரோடு பேசலாம். சஜய்குமார், பொதுவான நடைமுறை என்ன? கேரள படகுகள் இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட மாட்டாதா? கடந்த சில ஆண்டுகளாக பணிகள் நடைபெற்ற நிலையில் இந்த படகு நிறுத்தும் வசதி விரிவுபடுத்த வேண்டும், அடிப்படை வசதிகள், மீன் பதப்படுத்தும் வசதிகள் போன்ற வசதிகள் செய்து முடிவடையாமல் நிலையில் வந்து இது இந்த பணிகளை நிறைவு பெற்ற பிறகே நடத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை எடுத்து வந்த நிலையில் கடந்த மாதம் சென்னையில் காணொலி காட்சி மூலம் துறைமுகத்தில் திறப்பு விழா நடைபெற்றது. தற்போது இந்த துறைமுகத்தில் வந்து தேங்காய்பட்டணம் சுற்றுவட்டார பகுதி மீனவர்கள் இருந்த 1000க்கும் மேற்பட்ட டிசைன் படகுகள் மற்றும் 5000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் இங்கிருந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தற்போது கேரளாவில் பதிவு செய்யப்பட்ட அதிக நீளம் கொண்ட அதிக குதிக திறன் கொண்ட 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தடை செய்யப்பட்ட 2.5 மடி வலைகளால் பிடிக்கப்படும் மீன்களை இங்கு இந்த துறைமுகத்தில் கொண்டு வருவதால் இங்குள்ள மீனவர்கள் பாதிக்கப்படுவதால் வந்து இது இந்த படகுகளை இந்த துறைமுகத்துக்கு அனுமதிக்க கூடாது என பல்வேறு முறை வந்து மீன்வளத்துறைக்கு இந்த பகுதி மீனவர்கள் மனுக்களும் அனுப்பியிருந்தனர். ஆனால் வந்து மீன்வளத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையை தொடர்ந்து கேரளா பதிவு கொண்ட மீன் படகுகள் வந்து அதிக நீளம் கொண்ட படகுகள் இந்த துறைமுகத்துக்கு மீன்களை தடை செய்யப்பட்ட விதிமுறைகளை மீறி மீன்களை கொண்டு வருவதால் இன்று எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் அந்த மீன்களை இறக்க விடாமலும் வியாபாரம் செய்யாமலும் தற்போது போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வந்து இங்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை. அதிரடிப்படை போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றனர். இதனால் வந்து 2 கோடிக்கும் மேலான மீன் தற்போது வந்து இங்கே தேக்கமடைந்து அது சேதமடைய நிலையும் ஏற்பட்டுள்ளது. பத்மப்பிரியா. சஜிக்குமார், நீங்கள் குறிப்பிட்டது போல இது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய நேரத்தில் தலையிட்டு அவர்களுக்கு சாதகமான ஒரு நடைமுறையை ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.